ஸ்டூடெண்ட்ஸ், இது பிராத்மிக்கான எக்ஸாம் போர்ஷன் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபிஃப்த் ரோம் லெட்டரில் கேட்பாங்க. பிராந்திய பாஷா மெயின் அர்த்த, அது நம்மளுடைய மதர் டங் என்னவோ, ஸோ நமக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஸோ அந்த லாங்குவேஜில் அர்த்தனா மீனிங்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எக்ஸாமில் வந்து உங்களுக்கு டோட்டலாக 8 கொடுத்துட்டு நீங்கள் 3 அட்டன் பண்ண சொல்லுவாங்க எக்ஸாமில். ஓகேவா? அதனால் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. இதுவே நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா போர்ஷன் பேப்பரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். பட் நீங்கள் வந்து இப்போ நான் நடத்துகிறத மட்டும் மீனிங்ஸ்க்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை ஒரு நோட்டில் தனியாக எழுதி கூட காப்பி பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ப்ரொனவுன்சியேஷனோட சொல்லித்தரேன், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அ நா இச் அநாஜ். அநாஜ் அப்படின்னா தமிழில் வந்து தானியம் சொல்லலாம், இங்கிலீஷில் வந்து ஃபுட் கிரெயின் சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன் கரீதனா. கரீதனா, கரீதனா அப்படின்னா விலை கொடுத்து வாங்குதல், அதாவது நம்ம வாங்குகிறோம் இல்லையா கடைக்கு போயிட்டு, அதுதான் கரீதனான்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் டூ பை, அதாவது எக்ஸாமில் நீங்கள் எழுதும்போது தமிழும் இங்கிலீஷும் ரெண்டுமே எழுதக்கூடாது. தமிழ் எழுதுகிறவங்க தமிழ் எழுதலாம், இங்கிலீஷ் எழுதுகிறவங்க இங்கிலீஷ் எழுதலாம், ஏதாவது ஒன்று தான் நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஆ பூ ஷ இன் ஆபூஷன். ஆபூஷன் அப்படின்னா தமிழில் நகை, இன்னொன்று இங்கிலீஷில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜுவல். ஓகேவா? நம்ம கழுத்தில் காதலெல்லாம் போடுறோம் இல்லையா ஆபூஷன், அதுதான் ஆபூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன் பைதா. பைதா கர்ணா, பைதா அப்படின்னாலே ப்ரொடியூசன் அப்படின்னு அர்த்தம். பைதா கர்ணா அப்படின்னா உற்பத்தி செய்ய, உயிர்ப்ப இத்தி உற்பத்தி செய்ய. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா அது டு ப்ரொடியூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொடியூஸ் பண்ணுறதுனா உற்பத்தி பண்ணுறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ம காயின். மக்கான் அப்படின்னா கட்டிடம், காயிட்டீடயம் கட்டிடம்னா பில்டிங் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பாத் கர்ணா. பா இத்து பாத் கர்ணா, பாத் அப்படின்னாலே பேசுறது நமக்கு, ஸ்பீக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா உரையாடுதல். உரையாடுதல் இங்கிலீஷில் டு கான்வர்ஸ். நெக்ஸ்ட்டு தாஹினி. தாஹினி ஓர், தாஹினி அப்படின்னாலே ரைட்டு, ஓர்னா சைடு, ரைட் சைடு தமிழில் வலது புறம், வலது புறம் அப்படி இல்லைனா ரைட் சைடு நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து நயா. ந யா அது நல்லா இங்கே வந்து பென் பண்ணிக்கோங்க. நயானா புதிய, இங்கிலீஷில் நியூ. நெக்ஸ்ட் வந்து ப கீச்சா. பக்கீச்சா அப்படின்னா தோட்டம், இங்கிலீஷில் வந்து கார்டன். நெக்ஸ்ட்டு டென்த் ஒன் பௌத்தா. பௌத்தா, பௌத்தா அப்படின்னா செடி, இங்கிலீஷில் வந்து பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு லெவன்த் ஒன் ஆப்பஸ். ஆப்பஸ் மேம், ஆப்பஸ் அப்படின்னா தங்களுக்குள், அதாவது நமக்குள்ளேயே ஒரு குரூப்குள்ளே பண்ணுறது, அதுதான் தங்களுக்குள் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து அமாங்க. நெக்ஸ்ட்டு சட்டான். ச இட்டா இன் சட்டான், சட்டான்னா பாறை அப்படி இல்லைனா இங்கிலீஷில் ராக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சுவிதா. சுவிதா இங்கே வந்து கீழே வந்து சுழிச்சிருக்கு இந்த இடத்துல, சுவிதா வசதி அப்படி இல்லைனா கம்ஃபர்ட், அது நல்ல வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறல ஃபெசிலிட்டிஸ், அதுதான் சுவிதா. நெக்ஸ்ட்டு விதேஷ். விதேஷ் அப்படின்னா வெளிநாட்டை குறிக்கிறது இல்லைன்னா ஃபாரின், இங்கிலீஷில் வந்து ஃபாரின் சொல்லுவாங்க. சீப்பு. சீப்பு, சீப்பு அப்படின்னா சிப்பி, கடல்லலாம் இருக்குது இல்லையா அதுதான் ஷெல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 15 நல்லா தரோ பண்ணிக்கோங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழில் எழுதுகிறவங்க தமிழில் எத்தனை சுழி நா இருக்குது, எந்த லா போட்டிருக்காங்க, கோக்கு எந்த கொம்பு வந்திருக்கு, இதெல்லாம் பார்த்து எழுதுங்க தமிழ் எழுதுறவங்க. இங்கிலீஷில் எழுதுகிறவங்க ஸ்பெல்லிங் வந்து நல்லா படிச்சுட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பார்த்துருங்க. ஜஸ்ட்டு ஓரல்ஸ் மட்டும் எப்போவுமே பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் படிச்சுட்டு 15 இருக்குது அப்படின்னா நீங்கள் 5-5 கூட படித்து எழுதிட்டு அண்ட் தென் நீங்களே பென்சிலில் வந்து கரெக்ஷன் பண்ணுங்கள். கரெக்ஷன் பண்ணிவிட்டு எது மிஸ்டேக்காக இருக்கோ அதை ஒரு 3 times பக்கத்துலேயே எழுதிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்?